فبأي آلاء ربكما تكذبان؟ இவருக்கு வாழ்க்கை என்பது இன்பம் மட்டும்தான் தெரிகிறது, துன்பம் எல்லாம் வாழ்க்கையாக தெரியவில்லை. அதனால் தான் துன்பம் வந்தால் ஒதுங்கி விடுகிறோம் வாழ்வில் இருந்து. சஹாபாக்களுடைய புரிதல், அல்லாஹுடைய ரசூல் எமக்கு கற்றுத்தந்த ஒரு பாடம், ஒரு சோதனை உங்களுக்கு வருகிறது என்றால், நீங்கள் விரும்பாமல் ஒரு இன்பத்தை கொடுத்தவன் உங்களை சோதிக்கிறான் என்றால், எப்படி அவனுக்கு தெரியுமோ எனக்கு இதை கொடுத்தால் இன்பம் என்று, அதனால் அவன் கொடுத்தானோ அப்படியே அவனுக்கு தெரியும், இதை எனக்கு அல்லாஹ் துன்பத்தை இதை எனக்கு அல்லாஹ் துன்பமாக ஆக்கியதும் எனக்கு நன்மைதான் என்று. ஒன்றை அல்லாஹ் கொடுத்தால் அல்ஹம்துலில்லாஹ், ஒன்றை கொடுக்கவில்லை என்றால் ஒரு முஃமின் சொல்லுவான் அல்ஹம்துலில்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஜபல் லி அம்ரில் முஃமின், ஒரு முஃமினுடைய காரியம் என்னை ஆச்சரியப்படுத்துகிறது. ஏன்? அவனுக்கு நடக்கின்ற எல்லாம் நன்மையாகவே முடிந்து விடுகிறது. இது முஃமினை தவிர யாருக்கும் நடக்காது. அவனுக்கு ஒரு நன்மை வந்தால் அல்லாஹ்வை புகழ்கிறான், அது அவனுக்கு நலவாக மாறிவிடுகிறது. சோதனை வந்தால் பொறுமை காட்கிறான், அதுவும் அவனுக்கு நலவாகி விடுகிறது. இமாம் இப்னு ஜௌசி ரஹ்மஹுல்லா தங்களுடைய கிதாபில் ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தில் ஒரு வரலாற்றை கொண்டு வருகிறார்கள். நாம் எல்லாம் இதை ஒரு கதையாக கேள்விப்பட்டிருப்போம். இமாம் அவர்களுடைய அந்த வரலாற்று நிகழ்வுகளில் ஒரு வரலாற்று நிகழ்வு, இந்த நிகழ்வு எம்முடைய இந்த இடத்திலே பொருத்தமாக இருக்கும். ஒரு அரசர் இருந்தார், அவருக்கு கீழ் ஒரு வசீர், ஒரு மந்திரி இருந்தார். இந்த இருவரும் எப்போது பார்த்தாலும் சேர்ந்துதான் தங்களுடைய வாழ்க்கையில் பயணம் செய்வார்கள். எங்கே சென்றாலும் சரி, ஒரு காட்டுக்கு வேட்டையாடுவதற்காக சென்றாலும் இருவரும் சேர்ந்துதான் பயணம் செய்வார்கள். அந்த வசீர், அந்த மந்திரி எப்போது பார்த்தாலும் சொல்லுவார், இந்த தேர்ந்தெடுப்பை அல்லாஹ் எமக்கு கொடுத்தது நன்மைதான் என்று. இந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் எப்போதும் வந்து கொண்டே இருக்கும். ஒரு முறை அந்த அரசன் ஒரு கத்தியை வைத்துக் கொண்டு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பழங்களை அறுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய கை அறுபட்டு விடுகிறது. அருகில் இருந்த மந்திரி அரசன் வேதனையில் துடிப்பதை பார்த்தவுடன் சொன்னார், இது நன்மையாகத்தான் இருக்கும் என்று. எப்போதும் சொல்லக்கூடிய வார்த்தை அது. அரசன் கேட்டார் மந்திரியை பார்த்து, என் கை அறுபட்டு விட்டது கத்தியால், இது நன்மையா எனக்கு என்று கோபப்பட்டு அந்த மந்திரியை சிறைச்சாலையில் அடைக்க கட்டளையிடுகிறான். சிறைச்சாலையில் அந்த மந்திரி அடைக்கப்படுகிறார். அப்போதும் அவர் சொன்னார், இது எனக்கு நன்மையாகத்தான் இருக்கும், அல்லாஹ் எனக்கு கைரைத்தான் நாடி இருக்கிறார். அந்த அரசர் அந்த மந்திரி இல்லாமல் ஒரு நாள் காட்டில் வேட்டைக்காக செல்லும் பொழுது அந்த காட்டுவாசிகளில் சிலர் அவரை சிறைபிடித்து விடுகிறார். சிறைபிடித்து அவரை அந்த சிலைக்கு அறுத்து பலியிடுவதற்காக அழைத்து செல்கிறார்கள். பலியிடுவதற்குரிய ஆடைகளை எல்லாம் உடுத்து வைத்து அலங்கரித்து அவரை வெட்டுவதற்காக வரும் பொழுது அவருடைய உடம்பில் குறைகளை சோதிக்கிறார்கள். கை என்ன ஆகியிருக்கிறது? அறுபட்டு இருக்கிறது. குறை உள்ள உன்னை நாங்கள் இந்த சிலைக்கு பலியிட முடியாது என்று விடுதலை செய்து விடுகிறார்கள். அப்போதுதான் அந்த அரசனுக்கு புரிந்தது. அந்த மந்திரி என்ன சொன்னார்? இது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த தேர்ந்தெடுப்பு நன்மைதான் என்று. கை சரியாக இருந்தால் அறுக்கப்பட்டிருப்பார், வெட்டப்பட்டிருப்பார். அந்த அரசர் இதை புரிந்து கொண்டார். அந்த மந்திரியை அழைத்தார் சிறைச்சாலையில் இருந்து. மந்திரியே, நீ சொன்னது சரிதான், எனக்கு சொன்னாய் சரி, நன்மை என்று. நான் சென்றேன், குறை இருந்தது, விடுதலை செய்து விட்டார்கள். உன்னை சிறைச்சாலையில் அடைத்த பொழுது ஏன் நீ நன்மைதான் என்று சொன்னாய்? அரசா, நான் உன்னோடு வந்திருந்தால் குறை இல்லாத என்னை என்ன செய்திருப்பார்கள்? வெட்டி இருப்பார்கள். உன்னோடு வராமல் சிறைச்சாலையில் அல்லாஹ் என்னை வைத்திருப்பது ஹைர் தான் எனக்கு. சுப்ஹானல்லாஹ். இப்படித்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான், ஒன்றை நீங்கள் வெறுப்பீர்கள் ஆனால் அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும், ஒன்றை நீங்கள் நேசிப்பீர்கள் அது உங்களுக்கு தீமையாக இருக்கும். வல்லாஹு யஅலம்
நீங்கள் அறியாதவர்கள். அவ்வளவுதான், எளிதாக அல்லாஹ் முடிக்கிறான். அல்லாஹ்விற்கு அல்லாஹ் அறிந்தவன், நீங்கள் அறியாதவர்கள். உங்களுக்கு எது நன்மை எது தீமை அல்லாஹ்விற்கு தெரியும். நன்மை என்றால் கொடுப்பான், தீமை என்றால் அல்லாஹ் தடுத்து விடுவான். ஒரு முஃமின் நன்மையை கண்டால் என்ன செய்வான், என்ன செய்வான், நன்றி செலுத்துவான். அவனுக்கு தீமையை கண்டால், சோதனையை கண்டால் பொறுமை காப்பான். அல்லாஹ் அவனுக்கு அதன் காரணமாக அவனிடத்திலே வர இருக்கின்ற பெரிய முசீபத்தை அதனால் நீக்கி இருக்கலாம். ஒரு சோதனை வருகிறது, சிரமம் வருகிறது, ஏன் எண்ணக்கூடாது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சோதனையை கொடுத்து எனக்கு வர இருந்த மிகப்பெரிய சோதனையை எல்லாம் தடுத்து விட்டான்.